அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ராபி சேது பிள்ளைகள் அவர் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்பாக சேது பிள்ளை அவர்களை பற்றி புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவெஸ்டின்ஸ்லையும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர். இதே குவெஸ்டினில் பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா அனுமன். அவர் தான் வந்து சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சேதுப்பிள்ளை அவர்களோட பன்முகத்தன்மை என்னென்ன? இவர் வந்து ஒரு தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் ராபி சேது அவர்கள். செய்யுளுக்குரிய எதுகை மோனை இவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழின்பம். இதற்குரிய ஒரு சிறப்பு இருக்குது. இது வந்து 1955 ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல்ங்கிறது ஞாபகம் வச்சுங்க, தமிழின்பம். அப்போது ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பமாகும். அவருடைய நூல்கள் சில என்னன்னு பார்த்துடலாம். ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. இந்த ஊரும் பேருங்கிறது ஒரு ஆய்வு நூலாகும். ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை ஆவார். இதெல்லாம் வந்து பழைய புக்கில் இருந்து. சிறந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறந்த ஊர்கள் பார்த்திங்கன்னா புறம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கடற்கரையில் உருவாகும் சிற்றூர்கள் வந்து பாக்கம் என அழைக்கப்படுகிறது. புலம் என்ற சொல் எதை குறிக்கிறது? நிலத்தை குறிக்கிறது. இதெல்லாம் வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம், கடற்கரையில் உருவாகும் சிற்றூர்கள் பாக்கம், புலம் என்ற சொல் வந்து நிலத்தை குறிக்கிறது. சிறந்த ஊர்கள் புறம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது ரிலேட்டடாகவும் கேள்விகள் வந்துட்டே இருக்குது. வாங்க, நெய்தல் வாழ்விடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த ஊரும் பேரில் நெய்தல் வாழ்விடங்கள் பார்த்திங்கன்னா குப்பம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்கள், ராபி சேதுப்பிள்ளையாவார். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னு பாருங்கள், ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த கொஸ்டின்ஸ்லையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் ராபி சேதுப்பிள்ளையாவார். அடுத்த ஒன்று இயற்பெயர் சிறப்பு பெயர் திருவிக்கா. தமிழ் தென்றல், மறைமலை அடிகள், தனித்தமிழ் வித்தகர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வந்து சொல்லின் செல்வர். ஊவேசா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த ஒன்று சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழின்பம். இது இந்த ஆண்டு 1955 ஆண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒன்று இதே மாதிரி தான் பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க. சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை வள்ளலார், ஆறுமுக நாவலார், தமிழ் தென்றல் திருவிக்கா, தண்டமில் ஆசான் என்ற போற்றப்படுபவர் சீத்தலை சாத்தனாராவார். அடுத்த ஒன்று கடைசி ஒன்று டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்ன? அதில் கொடுக்கப்பட்டதில் ஊரும் பேரும் என்ற ஆய்வு நூல். சிலபஸ்லேயே இந்த ஊரும் பேரும் ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா சிறந்த ஊர்கள், பட்டினம்னா என்ன, பாக்கம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது. சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்டால் அனுமன்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.